வணக்கம் நேயர்களே, அண்ட் வெல்கம் டு சிம்பிளி ஃபுட்மேட். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி. வாங்க பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். முதல்ல 3/4 கிலோ சிக்கன், இதை நம்ம மீடியம் சைஸ் பீஸுகளாக கட் பண்ணிட்டோம், ஸ்கின் எடுத்தாச்சு. அதுக்கடுத்து 4 மீடியம் சைஸ் வெங்காயம், இதை நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கையாச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 300 to 350 கிராம் வரும். 3 மீடியம் சைஸ் தக்காளி, இதையும் கட் பண்ணிட்டாச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 150 to 200 கிராம் வரும். அடுத்து நமக்கு தேவை ஒரு 3 to 4 ஏலக்காய், பட்டை, மிளகுத்தூள் 1.5 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு விழுது 4 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை, புதினா. இது கூட சமைக்கிறதுக்கு எண்ணெய். அப்புறமா இன்னொரு மிஸ்ட்ரி இன்க்ரீடியன்ட் இருக்குது, அது என்னன்னு நம்ம சமைக்கும் போது பார்க்கலாம். ஸோ ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். அதில் பட்டை ஏலக்காய் ரெண்டையும் போட்டு கொஞ்ச நேரத்தில் வச்சுருங்க. அடுத்து நம்ம போட போகிறது வெங்காயம். வெங்காயத்தை போட்டு நல்லா சோட்டை பண்ணுங்கள், நல்லா தாளிச்சிருங்க. நம்ம போட்ட அளவில் கிட்டத்தட்ட பாதியான ஒன்று. நம்ம அடுத்து போட வேண்டியது இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா தாளிச்சிருங்க. உங்களுக்கு இஞ்சி பூண்டு எப்போ ரெடி ஆச்சுன்னு தெரியும்னா, நீங்கள் தாளிக்கிறப்ப இதிலிருந்து ஆயில் வெளியாகும். இதிலிருந்து எண்ணெய் வெளியே ஆரம்பிச்சிச்சுன்னா இஞ்சி பூண்டு நல்லா தாளிச்சாச்சுன்னு அர்த்தம். ஸோ அடுத்த ஐட்டம் தக்காளி, அதையும் இதில் சேர்த்துடலாம். தக்காளியை நல்லா வேக வைங்க. அது நல்லா சாஃப்ட் ஆகி இஞ்சி பூண்டு வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பின்னாடி மறுபடியும் எண்ணெயெல்லாம் வெளியாக ஆரம்பிக்கும். அப்படின்னா தக்காளியும் நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நாம் இதில் மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணுறோம். மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, கொத்தமல்லி, புதினா, இது எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதில் 1/4 கப் தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி ஓரளவுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் இதில் 1 கப் தண்ணி ஊற்றி இந்த கிரேவியில் சிக்கனை வேக வைங்க. நம்ம ஊற்றின தண்ணி பாதியாக வத்துற வரைக்கும் சிக்கன் இதில் வேக விடுங்க. கிட்டத்தட்ட 1 செமி கிரேவி ஸ்டேட்டுக்கு வர வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி கிட்டத்தட்ட 1 செமி கிரேவி ஸ்டேட்டுக்கு வந்துச்சு. இப்போ நம்ம மிஸ்ட்ரி இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா 3/4 கப் தேங்காய் பால். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா 1 மீடியம் சைஸ் தேங்காயில் 1/2 முடி தேங்காய் எடுத்து அதிலேருந்து நம்ம பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம இந்த கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம சிக்கன் கிரேவியை ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி ஆக்குறது இந்த தேங்காய் பால் தாங்க. நீங்கள் வீட்டில் இதை சமைச்சு செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். தேங்காய் பால் ஆட் பண்ண உடனே மறுபடியும் இதை நல்லா வேக வைக்கிறோம். இது மறுபடியும் 1 செமி கிரேவி ஸ்டேட்டுக்கு வர வரைக்கும் சிக்கனை நல்லா இதிலேயே வேக வைங்க. இது செமி கிரேவி ஆனோடனே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி தயார். இது சப்பாத்திக்கோ ரைஸுக்கோ எதுக்காக இருந்தாலும் அருமையாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். இது எங்களோட ஸ்பெஷல் மசாலா ரைஸோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட ரெசிபி நாங்கள் அடுத்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக லைக் பட்டன் அமுத்துங்க, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமுக்கி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். எங்களோட அடுத்த வீடியோ வந்தோடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி ரெசிபிஸ் நாங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ பார்த்து அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த முறை ஒரு அருமையான ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் யூ டேக் கேர். நன்றி, வணக்கம்.